சைராம் நற்பவி நான் அரிமா சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல திங்கட்கிழமை எடுத்த விளாக் தான் பார்க்க போறீங்க அன்னைக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சுங்க காரணம் என்னென்னா சண்டே நம்ம செய்த வேலை தான் ஹெவி வேலைன்றதுனால உடம்பு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிக்கிற மாதிரி இருந்தது எக்ஸசைஸ் பூஜை இதெல்லாம் முடிச்சுட்டு வர கண்டிப்பாக லேட் ஆகிடும் அப்படின்றதுனால முகங்கால் கை கழுவிட்டு வாசலில் கோலம் போட்டுட்டு டிஃபன் பண்ண வந்துட்டேங்க டிஃபன் வந்து ரொம்ப சிம்பிள் தான் மீன் குழம்பு இருந்ததுனால இட்லி ஊற்றி மீன் குழம்பு வச்சு கொடுத்துட்டேன் நான் வந்து அந்த தலையெல்லாம் வச்சுட்டேன் ஏமா வச்சேன் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கான் செரீடாச்செல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லி ஏதோ சமாளிச்சு அனுப்பிச்சிட்டேன் மதியானம் லஞ்சுக்கு ஆலு பரோட்டா செஞ்சிடலாம் அப்படின்னு ரெண்டு மூணு உருளைக்கெழங்கு மட்டும் வேக வச்சு எடுத்துகிட்டு இதில் டக்குனும் பண்ணிடலாங்க அவ்வளோ நேரம்லாம் டைம் எடுக்காது இன்னொன்று சாப்பாடு குழம்பு அப்படின்னா இன்னொன்று லேட் ஆகும் அப்படின்றதுனால தான் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்ததில் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு காரத்துக்கு வெறு மிளகாத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா மஞ்சள் தூள் உப்பு கருவேப்பிலை கொத்தமல்லி இருந்தால் சேர்த்துக்கோங்க அழகாக நல்லா பிசைஞ்சிட்டு இதில் வந்து அழகழகாக உருண்டை பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா தேய்ச்சி நம்ம போட்டுடலாம் இதில் பச்சை மிளகாய் ஏன் சேர்க்கலை அப்படின்னா வந்து குழந்தைங்களுக்கு கடிப்பட்ட காரணம் வாங்க அதனால வெறும் மிளகாய் சேர்த்துக்கிட்டேன் கோதுமை மாவில் கொஞ்சம் சக்கரை கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணி வெறும் தண்ணி தண்ணி தாங்க சுடு சுடுதண்ணாம் கூட இல்லை நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் எண்ணெய் போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்டே வந்து ஊற வச்சுட்டோன்னு வீங்களேன் நல்லா சாஃப்ட்டாகிடும் மாவு சாஃப்டாக இருந்தால் மட்டும்தான் தான் ஆலு பரோட்டா வந்து சாஃப்டாக இருக்கும் இது போல் லைட்டாக தேய்ச்சி எடுத்ததில் நம்ம மசாலா வச்சுட்டு நம்ம புடவை கொசுவும் பார்த்தீங்களா ஃப்ளீட் அடிப்போம் பாருங்கள் அந்த மாதிரி அழகாக மடித்து கொண்டு வந்து சேர்த்துட்டு அதுக்கு மேலே மொத்தமாக வச்சு அழுத்திடாதீங்க கொஞ்சம் மாவு இருந்தால் கூட எடுத்துகிட்டு நீங்கள் மாவு போட்டு திரட்டினீங்க அப்படின்னாலே எந்த பக்கமும் பிதிங்கிட்டு வெளியெல்லாம் வராது சூப்பராக வந்துடும் இதுக்கு ஒரே காரணம் மாவை சாஃப்டாக பிசைஞ்சால் மட்டும்தான் இதுக்கு நல்லா வந்து அதை வணங்கி கொடுக்கும் அந்த பூர்ணம் எல்லா பக்கமும் போகிறதுக்கு வந்து வணங்கி கொடுக்கும் சாஃப்டாக பெசைஞ்சோம் அப்படின்னா அழகாக போட்டு டாக்டக்கன்னு எடுத்துவிட்டேன் வேறு எதுவுமே இல்லை டிஃபன் வந்து சிம்பிளாக முடிஞ்சிருச்சு ஏன்னா இவங்களுக்கு கிளப்பி அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த வேலையை நம்ம பொறுமையாக நிதானமாக கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு இவங்களுக்கு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இது அப்படியே சாப்பிட்டுடலாம் இதுக்கு சைட் டிஷ்ஷ் அவசியம் இல்லை கொஞ்சமாக வந்து சாஸ் மட்டும் கேட்டாங்கன்னு வச்சு குழந்தைங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன் நம்ம இந்த மாதிரி ஒரு சில நேரம் கொஞ்சம் லேட் ஆகுது எந்திரிக்கிறோம் அப்படின்னா எதனா ஒன்று டக்குன்னு பிளான் பண்ணணும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எதாவது பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துட முடியுமா டக்குனும் செய்யணும் இன் ஒன் ரெசிபி மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம எதாச்சும் யோசிச்சு வச்சுக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்வேன் ரெடியானதும் குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் போட்டு கட்டி கொடுத்துட்டு கிளப்பி அனுப்பிச்சிட்டேன் அவங்க கிளம்பி போயிட்டாங்க நான் இனிமேல் சாப்பிட தான் ஆனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு நம்ம இதை வந்து ஷேர் பண்ணவே இல்லையே நம்ம சேனலில் நம்ம நம்மளோட சப்ஸ்கிரைபர்கள் இதை நம்ம சொல்லியே ஆகணும்னு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த கண்டிப்பாக நான் அவங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணேன் அது என்ன அப்படின்னா ஒரு நாள் வந்து ஒரு வயசான பாட்டிமாக்கிட்ட பேசுகிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அவங்க கிட்டே பேசிகிட்டு இருந்தப்போ உனக்கு தலைஞ்ச முள்ள பையனா பொண்ணாமா அப்படின்னு கேட்டாங்க பையன் பாட்டி அப்படின்னு அப்போது அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க என்னன்னா நீ எப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் காலையில் சாப்பாடு காகத்துக்கு ஏதாச்சும் டிஃபன் நீ சாப்பிட்றதுக்கு முன்னாடி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுமா அப்படின்னாங்க ஏன் பாட்டி அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சரி இதே பெண் குழந்தை வச்சிருக்காங்க அவங்க அவங்க வந்து சாப்பிட்லாமா காகத்துக்கு வைக்காம அப்படின்னு அப்படிலாம் இல்லைம்மா பெண் பொதுவாகவே தலைச்சம்புள்ள பையம்பு வச்சிருக்காங்க அப்படின்னா காகத்துக்கு சாதம் வச்சுட்டு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னாங்க அத் அந்த பாட்டிமா சொன்னதில் ஒரு கருத்து வேணால் நம்ம எடுத்துக்கலாம் என்னென்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குது பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க காகத்துக்கு சாதம் வச்சுட்டு சாப்பிட்றத அந்த ஒரு கருத்தை வேணால் நம்ம எடுத்துக்கலாமே தவிர மற்றபடி பெண் குழந்தை ஆண் குழந்தை இதெல்லாம் வேண்டாம் ஏன்னா எந்த குழந்தையாக இருந்தாலுமே நமக்கு ஒன்று தான் நம்ம நம்ம பெத்த பிள்ளை நமக்கு வந்து வசதி தானே அப்படி இருக்கும்போது அந்த குழ அந்த காகம் வந்து சாப்பிட்டுட்டு அதாவது அந்த பட்சி வந்து சாப்பிட்டுட்டு இவ பெத்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து அது மனசார வாழ்த்துமா அந்த வாழ்த்த நம்ம குழந்தைங்களுக்கு கிடைக்குன்ற பட்சத்தில் நம்ம எல்லாரும் கண்டிப்பாக சாப்பாடு வச்சுட்டு சாப்பிட்ல ஒரு தப்புமே தான் நான் நினைக்கிறேன் உடனே எல்லா சிஸ்டரும் நமக்கு பையன் பொண்ணு தலைச்சம்புல் அப்படி தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க எந்த குழந்தையாக இருந்தாலுமே நம்ம குழந்தைங்க நம்ம குழந்தைய ஃபஸ்ட்டு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது பெத்த தாயின் வாங்க அதை தாண்டி இந்த மாதிரி பட்சிகளோட வாழ்த்தும் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து காகத்துக்கு சாதம் வச்சுட்டு நம்ம சாப்பிட்லாம் ஒரு தப்புமே கிடையாது நல்ல பழக்கம் தானேங்க அது அதோட டிஃபன் வேலை முடிஞ்சிருச்சு இன்னைக்கு வந்து பாத்திரங்கள் நிறைய இருந்தது அதை தேய்ச்சி மொத்தம் வந்து வெயிலில் காய வச்சுட்டேன் பெரிய பெரிய பாத்திரம்லாம் வந்து எடுத்து மேலே ஸ்டோரில் வச்சுருவேன் டோருக்குள்ளே அது வந்து நான்வெஜ் செய்கிறோன்றதுனால ஸ்மெல் அடிக்கும்னு வெயிலில் வச்சுட்டு நல்லா அப்புறம் எடுத்து உள்ளே ஸ்டோர் பண்ணுவேன் துணி துவைச்சி முடிச்சுட்டு வந்துட்டேன் ரொம்ப சிம்பிளான சமையல் தான் முருங்கக்காய் இருந்தது போட்டு தொக்கு பண்ணிவிட்டு சாதம் வடிச்சுட்டு மதியான டிஃபன் விலைய சமையல் விலைய முடிச்சுட்டேன் கையோட பாத்திரங்கள் தேய்க்கிறது கே ஏன்னா இப்போ நெக்ஸ்ட்டு எனக்கு ஒரு பெரிய வேலை ஒன்று இருக்குது அதனால் கே வந்து

எனக்கு தலையில் பொடுகு பிரச்சனை இருக்குங்க அதுக்கு நல்ல சொல்யூஷன் தர ஒரு விஷயத்தான் நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் வேப்பலையை நல்லா ஃப்ரெஷ்ஷான வேப்பலையை எடுத்து நல்லா அலசிட்டு ஜாரில் சேர்த்துக்கோங்க ஜார் வந்து ஜாரில் அரைக்கிறமே கசப்பாயிடும் அப்படிலாம் யோசிக்காதீங்க ரெண்டு மூணு தடவை விம்லுக்கு விட்டு நல்லா சுற்றிட்டு சுடுதண்ணி கொஞ்சம் நேரம் ஊற விட்டு கழுவிட்டீங்க அப்படின்னா சரியாயிடும் நான் அது அடிக்கடி நான் செஞ்சுருக்குறேன் அந்த மாதிரி அதோட வேப்பலை வந்து போட்டோம் அப்படின்னா பொடுகுக்கு கேட்கும் அதான் தலைமுடி பார்த்திங்கன்னா செம்ம ட்ரை ஆகிடுங்க அந்த ட்ரைனஸை போக்கிறதுக்காக தான் வந்து முடியும் சாஃப்டாக இருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் ஆலவர வந்து நல்லா பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்து தோலை நல்லா எடுத்துகிட்டு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து நான் ஜாரில் சேர்த்துக்கிட்டேன் கையோடவே வந்து ஒரு லெமனை நல்லா புழிஞ்சி விட்டுக்கிறேன் பொதுவாகவே வெறும் லெமனை மட்டுமே கூட பொடுகுக்கு தலையில் நல்லா தேய்ச்சிட்டு குளிக்கலாம் இது இந்த ஜூஸோடு சேர்ந்து மொத்தம் த்ரீ த்ரீ இன் ஒன் பேக் மாதிரி இது இதை இதை போட்டிங்க அப்படின்னா தலை வந் தலைமுடி வந்து நல்லா சுத்தமாக இருக்கும் இந்த அரிப்பு அந்த மாதிரிலாம் இருக்காது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு தண்ணியே நான் ஊற்றுலங்க அந்த ஆலோவேரா ஜெல்லுலேயே வந்து சூப்பராக வந்து மசிஞ்சிடுச்சு இதை அப்படியே நம்ம தலையில் போட்டுக்கலாம் இதை அப்படியே போட்டோன்னு வைங்களேன் போடுறது ஒன்று தண்ணி நிறைய செலவாகும் முடி முழுக்க இருக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப சிரமமாக இருக்கும் குளித்து முடிச்சுட்டு வெளியே வர்றதுக்குள்ள போதும் போதுன்னு ஆகிடும் தண்ணி செலவை கம்மி பண்ணணும் அதே சமயம் வந்து தலைமுடியும் வந்து இந்த ஒரு மாதிரி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா தண்ணியாக தான் நல்லா வடிகட்டிடுங்க வடிகட்டினதுக்கப்புறம் தலையில நல்லா கோதி விட்டா மாதிரி வெளியில போய் நின்று நீங்க பண்ணுங்க ஏன்னா அது ஜெல் டைப்புன்னு தான் கீழே ஊத்திடும் வீட்ல எல்லாம் பாத்ரூம் அந்த மாதிரி போய் போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் இருந்தால் போதும் ரொம்ப நேரம் மட்டும் தலையில விட்டுறாதீங்க ஏன்னா ஒரு ஒரு சிலருக்கு தலைவலி வந்துடும்ல அதுக்காக சொல்றேன் ஃப்ரெஷ்ஷாக குளித்து முடிச்சுட்டு வந்துவிட்டேன் நீங்கள் என்னென்ன ஷாம்பு யூஸ் பண்ணீங்களோ அதை போட்டு நீங்கள் அழகாக குளித்து முடிச்சுருங்க தலைக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் நீங்கள் உணர்வீங்க அந்த அரிப்பு அந்த மாதிரிலாம் இருக்காது இந்த பேக் நீங்கள் ரெடி பண்ணி ஒரு முறை போட்டு பாருங்கள் குளித்து முடிச்சுட்டு வந்ததுமே வீட்டை முதல்ல மாப் போட்டு எடுத்துவிட்டேன் காரணம் என்னென்னா நேற்றுக்கு வந்து ஃபுல் நான்வெஜின்றதுனால ஹாலில்லாம் எப்படியும் இருந்து இருக்கும்ல சாப்பிட்டது அதனாலே முக்கியமாக காலையில் நான் விளக்கே ஏற்றலை இன்றைக்கி வீடு முழுக்க க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு அதோட பூஜை சாமனம் தேய்ச்சிடணும் அப்படின்றது தான் இன்னைக்கு பிளான் எப்போவுமே புதன் வியாழனில் தான் நம்ம சுத்தம் பண்ணுவோம்ல புதன் வியாழனில் வந்து வேற ஒரு வேலை இருக்குன்றதுனால நம்ம இன்றைக்கே வந்து க்ளீன் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்து நம்ம முன்கூட்டியே பிளான் பண்ணுவோம் ஏன்னா வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை பூஜை வந்து ரொம்ப விசேஷமானது அந்த நாளில் திரும்ப நம்ம விளக்கு தேய்க்காம இருக்கிறோம் அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி நம்ம மனதுக்கே ஒரு மாதிரியாக இருக்கும் அதனால தான் என்ன பண்ணேன்னா டே ஓகே இன்றைக்கி நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வேளம் வெள்ளி பூஜை பண்ணுறதுக்கும் சரியாக இருக்கும் தினமும் விளக்கு ஏற்றுவோம் நல்லா இருக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் வந்து கடகடைனு பூஜை பாத்திரங்களை எடுத்து தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த எண்ணெய் எல்லாம் பார்த்து நான் கீழே மட்டும் ஊற்றிட மாட்டேங்க விளக்கில் ஏதாவது செண்ணெய் இருந்துச்சுன்னா அதை தண்ணியை எடுத்து வச்சிருந்து அதே விளக்கில் ஊற்றி ஏற்ற மாட்டேன் வெளியில் ஏற்றுவோம் இல்லையா ரெண்டு அகல் விளக்கு சைடில் அந்த மாதிரி அந்த விளக்கு ஏற்றுறதுக்கு வந்து நான் அந்த எண்ணெயை யூஸ் பண்ணிப்பேன் இந்த டிஷ்ஷு வச்சு தொடச்சிட்டீங்க அப்படின்னாவே பாதி க்ளீன் ஆகிடுங்க அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா தான் ஆகும் ஒரு ரெண்டு கிட்ட கூட அந்த டிஷ்ஷை நம்ம பயன்படுத்திக்கலாம் அதனால் விளக்க வந்து நல்லா சுத்தமாக தொடைச்சி எடுத்துகிட்டு நீங்கள் வெறும் சபீனா லெமன் போட்டு தான் நான் தேய்ச்சேன் அதுவே வந்து போதும் பல ஆகிடும் நமக்கு பாத்திரம்லாம் தேய்ச்சி முடித்து எடுத்துகிட்டு வந்ததும் மஞ்சள் குங்குமம் வச்சு எல்லாம் கரெக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்ருக்கேன் எதை எதை என்னென்ன பண்ணணும் அப்படின்னு எப்போமே உப்பு போட்டு தான் தீபம் ஏற்றுவேன் நான் துளசி மாடத்தில் இன்றைக்கி வந்து அக்ஷதையை போட்டு தீபம் ஏற்றுவோம் அப்படின்னா பச்சரிசி மஞ்சள் கலந்து வச்சுட்டு அதுக்கு மேலே அகல் விளக்கு வச்சு தீபம் ஏற்ற போகிறேன் அன்னபூர்ணி தாயாரும் பச்சரிசி வச்சு அடிச்சிட்டு அதில் வந்து ஒரு மஞ்சள் ஒரு ரூபாய் காயின் வைக்கணும் எல்லாமே தனியாக எடுத்து வச்சுட்டு வந்திருக்கேன் இனிமேல் போய் தான் எடுத்து வைக்கணும் அதை அதோட வேல் எப்படி நான் நிறுத்துவேன் அப்படின்னா ஒரு தட்டில் இந்த ரெட் கலர் துணி மேலே கொஞ்சம் பச்சரிசி அதுக்கு மேலே ஆறுரூபா காயின் வைப்பேன் அதுக்கு மேலே வேலை எடுத்து வச்சு நிறுத்தி முருகர் பக்கத்தில் எடுத்து வச்சுருவேன் அழகாக எல்லாம் செட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு அதோட பூஜை ரூம் சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன்றதெல்லாம் மாக்கோலம் போட்டுட்டேன் நம்ம நல்லா இருந்தால் மட்டும்தாங்க தாங்க காலையில் எந்திரிச்சு நைட்டு படுக்கிற வரைக்கும் எந்தெந்த வேலை என்னென்ன இருக்குதுன்னு நமக்கு மட்டும் தான் தெரியும் இந்த வேலை முடிக்கணும் அந்த வேலை முடிக்கணும்னு எந்திரிக்கும் போது பரபரப்பாக எந்திரிப்போம் அதே சமயம் உடம்பு முடியலன்னு வைங்களேன் இது எதுவுமே செய்யாமல் எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டுட்டும் நம்ம வந்து அந்த நாளில் கடந்து போவோம் எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க